எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் வீக்குக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அடுத்த வாரம் நிஃப்டி வந்து அப்பில் போகுமா, இல்லை டவுனில் போகுமா, இல்லை சைட்வேஸில் போகுமா அப்படின்றத பற்றி நம்ம இந்த அனாலிசிஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு நிஃப்டி அனாலிசிஸ்க்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து மந்த்லி சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது, நிஃப்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு, இன்னும் இருக்குது, ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் தான் நம்மளுக்கு காட்டிகிட்ருக்கு. பட் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நல்லாவே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. எப்பயுமே வந்து டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து எந்த ஒரு டிசிஷனும் கண்டிப்பாக எடுக்க முடியாது உடனே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான அறிகுறின்னு கூட சொல்ல முடியும். நம்ம வந்து அதாவது இது வந்து மந்த்லி சார்ட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, மந்த்லி சார்ட்டு. நான் வீக்லிக்கோ இல்லை டெய்லிக்கோ சொல்ல, மந்த்லி. நெக்ஸ்ட் மந்த் வந்து இது வந்து டவுன் ட்ரெண்டாக மாறுறதுக்கு இல்லை பாசிட்டிவாக அப் ட்ரெண்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா டோஜி கேண்டில் தான் இந்த மாதம் இன்னும் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த மாதம் இன்னும் முடியலை. ஸோ இன்னும் ஒரு 9 days இருக்கு இல்லையா, அதனால் முடிஞ்சால் தான் தெரியும் இந்த கேண்டில் என்ன ஃபார்மேஷனாக கொடுத்துருக்கு அப்படின்னு. சரி, அதனால் நம்ம மந்த்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டிசிஷனுக்கு வர முடியாது. சரி, நான் இப்போது வீக்லி கேண்டில்ஸில் எடுக்கிறேன். வீக்லி கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் உங்களுக்கு கிளியராக காட்டுது பாருங்கள், ஒரு நிமிஷம். ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு கடந்த ஒரு இதில் பாருங்கள், ஒவ்வொரு கேண்டில்லையும் பாருங்கள் ரைசிங் வெஜ் பேட்டர்ன்லேருந்து இங்கே கரெக்டாக சப்போர்ட் எடுத்து 13,597 சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா சின்ன ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இப்போது டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 15,342. இது எப்போ கிராஸ் பண்ணதோ அப்போ தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியும், பாசிட்டிவாக கண்டினியூ ஆகும், பாசிட்டிவ் ரேலி கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் வீக் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த கேண்டிலை நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன், ஹேங்கிங் மேன் கேண்டில் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு. அதாவது நான் சொல்கிறது எல்லாமே வீக்லி தான், நாளைக்கு பற்றி சொல்லலை நான், நல்லா கேட்டுக்கோங்க, நாளைக்குன்றது சொல்லவே இல்லை, வீக்லி நெக்ஸ்ட் வீக்கு என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எப்போ நம்மளுக்கு இது வந்து ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் வந்துச்சோ அப்போயே நம்ம வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ரேலிக்கு கன்ஃபார்ம் ஆகலை, அதாவது புல்லிஷ் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகலை நெக்ஸ்ட் வீக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆச்சுன்னா இப்போ ஒரு விஷயம் கவனிங்க, உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், 14,344 இந்த சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை கவனிச்சுக்கோங்க. அதுவே 15,342 கிட்டத்தட்ட இந்த 1,000 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் கடந்த 1, 2, 3, 4, 5, 6 வாரமாக நகர்ந்துட்டுருக்கு. நல்லா கவனிச்சிங்களா, 6 வாரமாக கிட்டத்தட்ட இந்த 1,000 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மூவ் ஆகிட்டுருக்கு. 15,342 ஸோ 1,000 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மூவ் ஆகிட்டுருக்கு நிஃப்டி. ஸோ நம்ம இதை நல்லா கவனித்து பார்க்கணும். இப்போது இந்த டயகனல் சப்போர்ட்டை வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு வீக்லி கேண்டிலில் நான் பார்த்துட்டு இருக்குது, வீக்லி கேண்டில் இதில் வந்து ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் வந்தனால கண்டிப்பாக வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வீக்கு வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குமான்னு. கண்டிப்பாக வந்து பியரிஷ் ட்ரெண்ட் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எனக்கு ஒரு ஒப்பீனியன் கிடச்சிருக்கு. ஸோ 14,344 கீழே இதை பிரேக் அவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து ஒரு செல் ட்ரெண்டு வரதுக்கு தான் சான்சஸ் ஜாஸ்தி நெக்ஸ்ட் வீக்கு கேண்டிலு. அப்போது 13,597 தான் சப்போர்ட்டு, நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு. இது வந்து 14,000ன்றது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு, எல்லாரும் அதில் தான் கால் வந்து புட் கால் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ பெரிய சப்போர்ட்டு, புட்டு வாங்கி வச்சுருக்காங்க, புட் ஆப்ஷனு. ஸோ அதை உடச்சிட்டு கண்டிப்பாக வந்து 13,597 நெக்ஸ்ட் வீக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குங்க, இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா மோடியை கொரோனா பரவுது அப்படின்ற ஒரு நியூஸ் அடிபட்டுருக்கு. ரெண்டாவது வந்து
லாக்டவுன் வந்து சில இடத்துல போடுறதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ பிரதமர் வந்து மீட்டிங் வச்சிருக்காரு ஸ்டேட் மினிஸ்டர் கூட எல்லாம், ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் கூட. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் இதே டைம் மார்ச் மந்த்து 24th அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு லாக்டவுன் போட்டாங்க, அன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ எலெக்ஷன் வேற வரப்போகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபியர்னஸ்னால கூட மக்கள் வந்து டக்குன்னு பயந்துக்கிட்டு செல் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒப்பீனியனில் 80% சான்சஸ் ஜாஸ்தி சரிங்களா. எப்போ வந்து நான் புல் ட்ரெண்ட் எடுப்பேனா, அதாவது நம்ம இப்போ டே கேண்டில் பார்ப்போம், அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். இது நாளைக்கான ஒரு கணிப்பு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியர்சிங் சிக்னல் கிடச்சிருக்கு. அப்போ கிடைக்கும் போது கடைசி ஒரு 6வது நாள் பியர்சிங் சிக்னல் கிடைச்சிருக்கு. இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னுடைய டயகனல் ரெசிஸ்டண்ட்டை உடச்சிக்கிட்டு மேலே எப்போ நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு நாள் வேணால் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொன்னது வீக்லிக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு டவுன் ட்ரெண்டு தான். பட்டு உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஓடி போயிட்டு வாங்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ எப்போ வந்து கண்டினியூஸாக ரேலி ஆகும்னு பார்த்தீங்கன்னா 15,343 இருக்கு இல்லையா, அப்போ வந்தால் தான் ஒரு ஃபுல் ட்ரெண்டு நம்ம சொல்ல முடியும் புல்லிஷ் ட்ரெண்டு. அது வரைக்கும் கன்ஃபார்மாக புல்லிஷ் ட்ரெண்டுன்னு அதை வந்து கிராஸ் பண்ணி போனால் தான் புல்லிஷ் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியும். அது வரைக்குமே ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த 1000 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ஏறி ஏறி இறங்கும். இல்லைன்னா சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா கீழே வந்து 13,597 வரைக்கும் வரத்துக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நான் சொல்கிறது ஒரே நாளில் வந்துடாது, ஒரு வாரம் இல்லை 10 நாள் அப்படின்றத நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். மெயினாக மேஜராக 14,344 15,042 தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலில் வந்து கட் பண்ணி மேலே போனால் தான் உங்களுக்கு அப்ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அந்த நான் வீக்லி கேண்டில் காட்டினேன் பார்த்தீங்களா, இது வந்து இன்னும் இந்த வாரம் முடிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் வீக்கு தொடங்க போகுது. இது வந்து நெக்ஸ்ட் வீக்கோடைய ஒரு கேண்டில் பதிவு ஆன பிறகு தான் நம்மளுக்கு ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் ஆகும் என்ன ட்ரெண்டில் போகுதுன்னு. ஸோ நம்ம வந்து ஒரு கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். அதிகமாக வந்து பைஸ் எதுவும் போக முடியாது, செல் சைடு தான் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பை ட்ரெண்டுக்கு மேபி ஒரு நாள் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி போகலாம். 15,000, 15,200, 15,044 வரைக்கும் வரலாம். திருப்பி வந்து டவுன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 14,000 வரத்துக்கு வாய்ப்புகள், ஒரு 80% வாய்ப்புகள் இருக்குது சரிங்க. இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கோ நான் நம்புகிறேன் சரிங்களா. நான் வந்து இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். நான் வந்து மந்த்லி கேண்டில் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. பேங்க் நிஃப்டியில் எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா அப்ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. பட் இந்த மாதம் வந்து இன்னும் முடியல, ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிடுச்சுனா இருக்குது. இது கம்ப்ளீட் ஆனால் தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் என்ன ட்ரெண்டில், என்ன இந்த மாதம் வந்து க்ரீன் கேண்டில் பதிவு பண்ணியிருக்கா இல்லை ரெட் கேண்டில் பதிவு பண்ணியிருக்கா, என்ன மாதிரியான கேண்டில் பதிவு பண்ணியிருக்கா அப்படின்றத முடிஞ்சால் தான் தெரியும். ஸோ இந்த மாதம் வந்து நம்ம மந்த்லி கேண்டிலில் வந்து எதுவும் சொல்ல முடியாது கன்ஃபர்மேஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லி கேண்டில் நம்ம பார்க்க வரோம். பேங்க் நிஃப்டியில் ஒரு சின்ன ரைசிங் வெஜ் பேட்டர்ன் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கனாலும் அதே தான் உங்களுக்கு எப்படி நிஃப்டியில் பார்த்தோமோ அதே தான். இப்போ வந்து ஃபுல்லாகவே கடந்த 5 மாதமாகவே டவுன் ஆகிட்டு, வீக் கடந்த 5 வாரமாக டவுன் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 32,858 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் வந்து 32,241 வரும் கண்டிப்பாக. 232,000 அதை தொடும். அடுத்து வந்து 30,820 பிரேக் பண்ணி 892 அதை விட்டால் 29,609 சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை பிரேக் பண்ணி ஒன்று ஒன்றா பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் அதிகம்.
இந்த லாக்டவுன் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். அவசரப்பட்டு பல்காக அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. அப்புறமா இது வந்து எப்போ நான் பை ட்ரெண்ட் எடுப்பேன்னா 36,487 மேலே போனால் தான். இது எல்லாமே வீக்லியை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், நான் டெய்லியை பற்றி சொல்லலை, நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா வீக்லியில் உங்களுக்கு ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் ஃபார்மேஷனாக இருக்கனால நம்ம டவுன் ட்ரெண்ட் இருந்தது தான் ஒரு கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீக் ஆகுன்றது என்னுடைய கணிப்பு. ஸோ 36,487 எப்போ கிராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறமா தான் ஒரு புல் ட்ரெண்டு கிடைக்கும். சப்போஸ் புல் ட்ரெண்ட் கிடைச்சிதுன்னா 37,699 அதாவது 37,700 தொட்டுட்டு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதை தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு நல்ல ஒரு ராலி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து புல் ட்ரெண்டா செல் ட்ரெண்டா அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம். சரி, இப்போது நான் வந்து டே கேண்டில்ஸை பார்க்க போகிறேன். டே கேண்டில்ஸில் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டை டயகனல் சப்போர்ட்டை தொட்டுட்டு ஒரு க்ரீன் கேண்டில் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு மேபி மார்க்கெட் பாசிட்டிவாக தொடங்குச்சுன்னா உங்களுக்கு 34,747 மேலே தான் நம்ம பை பண்ணணும். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா பை பண்ணக்கூடாது, செல் ட்ரெண்டு தான் அர்த்தம். இதை உடச்சிட்டு வந்துச்சுன்னா, இந்த டயகனல் சப்போர்ட் உடச்சி வந்துச்சுன்னா 33,410 கீழே போச்சுன்னா கண்டிப்பாக செல் ட்ரெண்டு. சப்போஸ் நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 34,747 மேலே இருந்தால் மட்டும்தான் பை ட்ரெண்டு போகும். அதுவும் வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக போகுன்றது கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஏன்னா ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் வீக்லி கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. அதனால் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக பை ட்ரெண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதை நம்பி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பை ட்ரெண்டு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. இந்த சேனலுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். சொன்னா இல்லையா, நிஃப்டியில் 1000 பாயிண்ட் அதே மாதிரி தான். இதுலேயும் பாருங்கள், இந்த சேனல்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். இந்த ரெசிமேஸ் பேட்டர்னுக்குள்ளேயே எப்போ வந்து உங்களுக்கு 36,445 பிரேக் பண்ணுதோ அப்போ தான் வந்து கண்டினியூஸாக ஒரு புல் ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கிடையாது பேங்க் நிஃப்டியில். சரிங்களா. சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக அமைஞ்சிருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல தகவல்கள் நான் அடுத்தடுத்த வீடியோகளை போடுகிறேன். நன்றி, வணக்கம்.